श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। गोदावर्याः प्रवाहो विलसति यदुपार्श्वती योजनैक प्रादुर्भूत्वतमभूत्या निशजनितमहे शिलधी क्षेत्रधाम्नी सर्वजातीय वन्देर्विविधजन पदादागतैः स्तूयमानः पूर्णब्रह्मै साक्षात् विजयति भुवनम् पावयन साईनाथ। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम साईराम। श्री साई सत्सरिदम ओविகள் கருத்துரை அத்தியாயம் 7 விதவிதமான கதைகள் ஓவிகள் மற்றும் கருத்துரை। ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குரு தேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். ஃபக்கீர்களுடன் அசைவம் உண்பது அல்லது எதேச்சையாக மீன் உண்பது, அங்கேயும் நாய்கள் உணவை உண்டாலும் அவர் மனதில் வெறுப்பு எழாது. ஃபக்கீர்களுடன் அமர்ந்து அசைவ உணவு உண்பவர் அல்லது தடையின்றி மீன் சாப்பிடுவது, அது மட்டுமன்றி ஒரு நாய் தனது உணவு பாத்திரத்தில் வாயை வைத்தாலும் பாபா சௌகரியமாக இருந்திருப்பார். அத்தகைய மகான்களில் சாய்பாபா சிறந்தவர். நடப்பு ஆண்டிற்கான தானிய சேகரிப்பு விவசாயி எதிர்காலத்திற்காக சேமிப்பு செய்கின்றார். அடுத்த ஆண்டு விளைச்சல் குறைந்தால் இக்கட்டான காலங்களில் இவை பயன்படும் என. புதிய பயிர் வரும் வரை நடப்பு ஆண்டு விளைச்சல் இன்னும் ஓராண்டு நீடிக்கும் என்பதால் விவசாயி அதிக தானியங்களை சேகரிக்கின்றார். அதனால் அடுத்த ஆண்டு விளைச்சல் விளையாமல் இருந்தால் அல்லது குறைவாக விளைந்திருந்தால் இந்த திரட்டப்பட்ட தானியத்தை கொண்டு அவர் தனது வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம் என்று. கோதுமை மூட்டை சேகரிப்பில் இருந்தால் மசூதியிலே ஒரு அரைக்கும் ஆலை இருக்கின்றது. நெல் உடைய அருகிலே முரம் உள்ளது. இல்லற வாழ்க்கைக்கு குறையில்லை. நெல் உடைய அருகிலே முரம் உள்ளது. இல்லற வாழ்க்கைக்கு குறையில்லை. அந்த விவசாயியைப் போலவே பாபாவின் சேகரிப்பிலே எப்போதும் ஒரு கோதுமை சாக்கு நிறைந்திருக்கும். இதே போல கோதுமையை சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்த முரம் மற்றும் மாவு அரைக்கும் இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது. இவ்வாறாக பாபாவிற்கு அழகிய உலகு இருந்தது. சபா மண்டபத்தின் அழகு மிக அழகான துளசி பிருந்தாவனம். அழகான மரத்தேரங்கு அழகாக செதுக்கப்பட்டது. அழகான துளசி பிருந்தாவனம் மஸ்ஜித் மாயினுடைய சட்டசபை மண்டபத்திலே பிரகாசமாக இருந்தது. மிக அழகாக செதுக்கப்பட்ட மரத்தேரும் அங்கே வைக்கப்பட்டு இருந்தது. கருத்து: இப்போது இந்த தேர் பாபாவின் பொருள் அருங்காட்சியகத்திலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர் பாபாவின் அன்பான இந்தூர் நகரின் பக்தர்களான ஸ்ரீ பாலா சாஹேப் ரேகே மற்றும் தாஜி சாஹேப் அவஸ்தி மற்றும் பிற பக்தர்களால் கிராமத்திலே திருவிழா மற்றும் ஊர்வலத்திற்காக வழங்கப்பட்டது. சில நல்லொழுக்கங்கள் முடிச்சுடன் நல்லெண்ணத்துடன் மட்டுமே தரிசனம் செய்ய சாத்தியமாகும். இதயத்திலே அத்தகைய வலுவான உணர்வு குவிந்திருந்தால் சாகும் வரை குறைவே இருக்காது. சத்வஸ்து பரபிரம்மம் ஒன்றே உண்மையான பொருள். வேதங்களில் கூறப்பட்டுள்ளபடி கடவுளை தவிர வேறு எதுவும் புலப்படவில்லை. பொருள் அதாவது உன்னதமானவர். முற்பிறவியில் சில நற்செயல்கள் சேர்ந்திருக்க வேண்டும். அதனால்தான் பரபிரம்ம சத்குரு சாய்நாதரின் சந்திப்பு நிகழ்ந்தது. அப்படிப்பட்ட உணர்வை உள்ளத்திலே நிலைநிறுத்தி கொண்டால் இந்த உடம்பிலே உயிர் இருக்கும் வரை அவரின் அருளுக்கு உரியவர்களாக இருப்போம். முன்னரே தீர்மானிக்கப்பட்ட நல்ல அதிர்ஷ்டத்தால் அதன் காரணமாக இந்த பாதம் நமக்கு கிடைத்தது. மனம் பூரண அமைதி பெறவும் உலகிலே அமைதி நிலவுகின்றது. நமது முற்பிறவிகளின் புண்ணியங்களின் திரட்சியின் பலன்களால் இந்த பாக்கியம் ஏற்பட்டு சத்குருவின் இந்த பாதங்கள் பெற்றது. உலக கவலைகள் அனைத்தும் நீங்கி மனம் அமைதியும் பெற்றது. எதிர்காலத்திலே எவ்வளவு சந்தோஷம் கிடைத்தாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த மகிழ்ச்சி திரும்ப வராது. ஸ்ரீ சாயி சமர்த் முன்னிலையில் பெற்றதை அனுபவித்து கொண்டிருக்கும் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன். இனி வரும் வாழ்வில் எவ்வளவு உலக சுகமும் தீர்வும் கிடைத்தாலும்
சத்குரு சாய்நாதரின் சந்நிதியில் கிடைத்த மகிழ்ச்சி அந்த சொர்க்க சுகத்தை அனுபவித்து திருப்தி அடைகின்றேன். இனி எனக்கு அத்தகைய மகிழ்ச்சி கிடைக்காது. சாயி எப்பொழுதும் பேரின்பத்தை ஈடுபாட்டுடன் தாங்குபவர். அதை நான் எப்படி விவரிப்பது? எவர் பாதமடியில் மகிழ்ச்சி அடைகின்றாரோ அதே இடத்திலே நிலையாய் இருக்கின்றார். எவர் பாதமடியில் மகிழ்ச்சி அடைகின்றாரோ அதே இடத்திலே நிலையாய் இருக்கின்றார். ஹரியின் பாதத்திலே ஒரே மனதாக இருக்கும் ஆனந்த சித்தன் சாய்நாதரின் மகிமை விவரிக்க முடியாதது. சாயியின் பாதங்களில் உறுதியாக நின்றவர்களின் மனதையும் மனப்பான்மையையும் நிலைநிறுத்தி பாபா தனது நம்பிக்கையை உறுதி செய்தார். அஜின் கோல் தாங்கிய துறவி, ஹரித்வார் மற்றும் பிற யாத்திரை ஸ்தலவாசி, புனித ஜீவாத்மா, தபஸ்வி, சந்நியாசி, தியாகி சோகமாக பலர் வருவார் அவரிடம். அஜின் மான் தோலை அணிந்த நிலையிலே அமர்ந்து தியானத்தில் இருப்பவர் அல்லது தியானம் செய்பவர். கையிலே தடி ஏந்திய யோகி, தவம் செய்யும் துறவி, ஹரித்வாருக்கு சென்ற யாத்ரீகர்கள், அதாவது 4 திருத்தலங்களுக்கு சென்ற புண்ணிய ஆத்மாக்கள், தபஸ்விகள், சந்நியாசிகள், துறவிகள், இப்படிப்பட்ட ஆன்மீக பாதையில் உள்ளவர்கள் பலர் பாபாவிடம் வந்தனர். சொல் நடத்தை சிரிப்பு துடுக்கானது. அல்லாஹ் மாலிக் என்ற நாமம் நாவிலே எப்பொழுதும் உள்ளது. வாக்குவாதங்கள் அல்லது சச்சரவுகள் பிடிக்காது. எப்பொழுதும் தடி அருகிலே இருக்கும். தடி ஒரு கை அல்லது 1.5 கை முழ நீளம், பொதுவாக ஒரு அங்குல வட்டத்தின் விட்டம் கொண்ட கருங்காலி, ரோசூட் மரத்தடி. பாபா எந்தவித விவாதத்திலும் ஈடுபடவில்லை. அவருடைய நாக்கு எப்போதும் அல்லாஹ் மாலிக்கின் பெயரை உச்சரித்து கொண்டே இருந்தது. ஆனந்த உள்ளுணர்வுடன் பேசுவது வழக்கம். மனதிலே எல்லையற்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் இருக்கும். அவர் கையிலே எப்பொழுதும் ஒரு தடி இருக்கும். தபஸ்வி இயல்பு வன்னி கட்டுப்பாட்டிற்குள் பேச்சில் முழுவதும் வேதாந்தம் எப்பொழுதும். தபஸ்வி இயல்பு வன்னி கட்டுப்பாட்டிற்குள் பேச்சில் முழுவதும் வேதாந்தம் எப்பொழுதும். யாரும் முடிவை கண்டுபிடிக்கவில்லை பாபாவின் முடிவு வரை. பாபா சாந்தமான இயல்புடனும் துறவியாகவும் பெருந்தன்மையுடனும் இருந்தார். வேதங்களும் வேதங்களின் நிரூபணங்கள் அவர் வாயிலிருந்து எப்பொழுதும் வெளிவந்தன. இந்த பலதரப்பட்ட குணங்களாலும் அனைத்து மதங்களின் சமத்துவத்தாலும் இன்று வரை பாபாவின் ரகசியத்தை யாராலும் அறிய முடியவில்லை. அரசராக அல்லது ஏழையாக இருந்தாலும் அனைவரும் சமானம், அச்சமில்லாமல். லக்ஷ்மி புத்திரனோ அல்லது ஏழை பிச்சைக்காரனோ, இருவருக்கும் ஒரே அளவு. மரியாதைக்குரிய நபராக அல்லது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக அல்லது பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, இருவரும் பாபாவுக்கு சமமானவர்கள். அவரது அளவுகோல் இருவருக்கும் ஒரே மாதிரியாக இருந்தது. எவரின் நல்ல அல்லது கெட்ட செயல்களை, அவற்றில் உள்ள மர்மத்தை அறிந்து கொள்வார். பேச்சுவாக்கிலே அறிகுறி கொடுப்பார். பக்தர்கள் கேட்டு வியந்திடுவார்கள். பாபா நிச்சயமாக எல்லோருடைய நல்ல மற்றும் கெட்ட நடத்தைகளையும், அந்தரங்கமான சித்தாந்தத்தையும், அவர்களின் விருப்பங்களையும் ஆரம்பம் முதல் இறுதி வரை அறிந்திருந்தார். பாபா அவர்களின் ரகசிய விஷயங்களை சொன்னபோது அனைவரும் ஆர்வம் கலப்புடன் ஆச்சரியமடைந்தனர். ஞான ஆறு உள்ளே ஓடுகின்றது. அறியாமை என்ற போர்வையை அணிந்தவர் மரியாதைக்காக இயங்குவதில்லை. இவைதான் அறிகுறிகள் ஸ்ரீ சாயியின். அபரிமிதமான ஞான சேகரிப்பு இருந்தும், பற்றின்மையின் சிலையாக இருந்தும் எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் மிகவும் சாதாரணமான எளிமையான ஃபக்கீர் என்று பாபா கூறி வந்தார். பாபா அப்படிப்பட்ட உரையை அணிந்திருந்தார். மரியாதை சன்மானத்தில் இருந்து விலகிய அப்படி ஒரு அழகான நிலை பாபாவிடம் இருந்தது. உடலால் மனிதனாக இருந்தாலும் பரமாத்மாவின் அபூர்வ செயல், ஷீரடியின் பிரத்யக்ஷ தெய்வம் இவரே, அனைத்து மக்களின் இவ்வாறான உள் உணர்வு. பாபா உண்மையிலே மனித உருவிலே அவதரித்த கடவுள். ஷீரடி பக்தர்கள் அனைவரும் பாபாவை நடக்கும் மற்றும் பேசும் கடவுளாகவே கருதினர். பாபாவின் எத்தனை அற்புதங்கள் பாமரன் நான் எவ்வளவு விவரிக்க முடியும்? தெய்வ கோவில்களையும் புதுப்பித்தல் பாபா கணக்கற்று செய்து முடித்தார். பாபாவின் எல்லையற்ற லீலைகளை அறியாதவனாக என்னால் எந்த அளவிற்கு விவரிக்க முடியும்?
பாபா ஷீரடி கிராமத்திலே பல கோவில்களை ஆரம்பித்துள்ளார். மட்டுமல்லாமல் பல கோவில்களை புதுப்பித்துள்ளார். ஷீரடியிலே தாத்தியா பாட்டில், சனி, கணபதி, சங்கரர் கோவில், கிராமதேவி மற்றும் மாருதி கோவில்களை புதுப்பிக்க செய்தார். ஷீரடியின் கிராம தெய்வம் மற்றும் சனி, கணபதி, சிவன், பார்வதி மற்றும் மாருதி போன்ற பல கோவில்களை ஷீரடி கிராமத்தைச் சேர்ந்த திரு தாத்தியா கோத்தே பாட்டேல் மூலம் புதுப்பிக்க பாபா ஏற்பாடு செய்தார். மற்றும் அவற்றின் விளக்குகள், திரிகள், தூய்மை ஏற்பாடுகளை என்றென்றும் சரியாக நடக்கவும் செய்தார். மக்களிடமிருந்து தட்சிணையாக பணம் வாங்கிய பாபா சில தர்ம காரியங்களுக்காக விநியோகிப்பதற்காக சில இவ்வாறு கொடுத்திருந்தார். தட்சிணை மூலம் கிடைக்கும் தொகையிலே சில தொகையை தொண்டு பணிகளுக்கு பங்கிட்டு அதுபோலவே மக்களுக்கும் கொடுத்து வந்தார். சிலரிடம் ஒரு நாளைக்கு 30 ரூபாய், சிலரிடம் 10, 15, 50 அப்படி அவரின் நினைவுடன் வந்தவுடன் மகிழ்ச்சியான மனப்பான்மையுடன் பகிர்ந்திடுவார். பாபா 10, 15, 30, 50 என தாம் தேர்ந்தெடுத்த சில பக்தர்களுக்கும் பக்தர்கள் அல்லாதவர்களுக்கும் மகிழ்ச்சியாக பகிர்ந்து அளித்தார். கருத்து: இன்றைய காலகட்டத்திலே இந்த தொகை மிகவும் குறைவாக தோன்றும். ஆனால் 5 ரூபாய் மதிப்பை கருத்தில் கொண்டு இந்த தொகை மிக பெரியதாக கருதப்பட்டது. கொளுத்தும் வெயிலிலே 12 மணி நேரம் வயல்வெளியிலே உழைத்த அவருக்கு 2 அணா 12 நயா பைசா மட்டுமே கூலியாக கிடைத்தது. பெரிய அதிகாரிகளின் மாதச் சம்பளம் பொதுவாக 30 ரூபாய், அதாவது அன்றைய 1 ரூபாயின் விலை 2500 ரூபாய். இதெல்லாம் தர்மத்தின் பணம், பெறுபவர்களுக்கு முழு நம்பிக்கை, விநியோகமும் அப்படித்தான் நடந்தது. இதுதான் பாபாவின் விருப்பம். இது பக்தர்கள் தர்ம பணிக்காக வழங்கிய பணம். பணம் பெறுபவர் அதையும் நற்செயல்களுக்கு உபயோகித்துக் கொள்ள வேண்டும் என்ற முழு நம்பிக்கை இருந்தது. அதே போல இந்த பணத்தையும் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பது பாபாவின் விருப்பமாக இருந்தது. கருத்து: பாபாவின் சிறந்த பக்தரான ஸ்ரீ பாயாஜி கோட்டை பாட்டிலுக்கு பாபா ஒரு நாளைக்கு 4 ரூபாய் கொடுப்பார். உடலை விட்டு வெளியேறும் வரை இந்த உத்தரவு மீறப்படவில்லை. இந்த பணத்தை உல்லாச வாழ்க்கை செலவுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று பாபா விரும்புகின்றார் என்று பாயாஜாபாயிடம் பாபா கூறியிருந்தார். இந்த பணத்திலே பாயாஜி ஷீரடியிலே 85 ஏக்கர் நிலம் வாங்கினார். பாயாஜி பாட்டில் நரசிம்ம சுவாமியை சந்தித்த போது இதனை குறிப்பிட்டுள்ளார். பலர் தரிசித்த பின் புஷ்டியானார். பல தீய நபர் நல்லவரானார். கணக்கில்லா நபர்களின் தொழு நோய் அழிந்தது. பலரும் விரும்பியதை பெற்றனர். இவ்வாறே பலர் பாபாவை தரிசித்த பின் சகல செல்வம் அடைந்தனர். பலர் பாபாவின் மக்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டனர். இவ்வாறே பலர் பாபாவை தரிசித்த பின் சகல செல்வம் அடைந்தனர். பல பாவி மக்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டனர். எத்தனை பேர் கொடூர நோயிலிருந்து விடுபட்டார்கள்! எத்தனை பேர் பேரின்பம், சிறந்த மகிழ்ச்சியை கண்டார்கள்! கண்மை பானம் சாறு எதையும் போட்டதில்லை. பல பார்வையாளர்கள் பார்வை பெற்றனர். எத்தனையோ ஊனமுற்றவர்களுக்கு கால்கள் கிடைத்தது. பாதங்களை வணங்கினால் போதும். பல ஊனமுற்றோர் பாபாவினுடைய பாத ஸ்பரிசத்தால் நடக்க ஆரம்பித்தனர். பார்வையற்றோர் பலர் எந்தவித மருந்தும் துணை மருந்தும் பயன்படுத்தாமல் பார்வை பெற்றனர். அவருடைய மகிமை எல்லையற்றது. அதை யாராலும் கடக்க முடியவில்லை. பக்தர்கள் அதிக அளவிலே வரத் தொடங்கினர். எல்லையற்றவர்கள் வந்தனர் அனைத்து திசையிலிருந்தும். பாபாவின் மகிமை பரவ ஆரம்பித்தது. ஷீரடியில் சுற்றிலும் இருந்த பெரும் கூட்டம் திரளத் தொடங்கியது. பாபாவின் இந்த விவரிக்க முடியாத தனித்துவமான ஜீவசக்தியை யாராலும் கடக்க முடியவில்லை. மசூதியிலிருந்து சிறிது தூரம் காலைக்கடன் மற்றும் ஓய்வு பெற்ற பிறகு சில சமயம் குளித்து சில சமயம் குளிக்காமல் எப்போதும் தியானத்திலே ஆழ்ந்திருப்பார். பாபா மசூதிக்கு அருகில் உள்ள ஒரு இடத்திலே காலைக்கடன்களை முடித்த பின்னர் குளிப்பது அல்லது குளிக்காமல் தினமும் தியானத்திலே மூழ்கியிருப்பது வழக்கம். சுத்தமான வெள்ளை தலையிலே கட்டப்பட்டிருக்கும் இடுப்பிலே சுத்தமான வேட்டி அணிந்திருப்பார். உடலிலே குர்தா அல்லது கப்பினி அணிவது ஆரம்பத்திலே இப்படி அணிந்து வந்தார். ஆரம்ப காலத்திலே இடுப்பிலே சுத்தமாக துவைத்த வேட்டி, உடம்பிலே கப்பினி அல்லது குர்தா, தலையிலே வெள்ளை சிறு தலைப்பாகை, பாபா இப்படிப்பட்டது அணிந்து வந்தார். ஆரம்பத்திலே கிராமத்திலே மருத்துவம் செய்து வந்தார். நோயாளியை பரிசோதித்த பிறகு அவர்கள் உரிமை கோருகின்றார்கள். அவரது கைகளில் நிறைய வெற்றிகள். புகழ் பெற்றவர் மருத்துவர் என்று அழைக்கப்படுகின்றார். ஆரம்பத்திலே பாபா மருந்து செய்து நாடியை பரிசோதித்து
மருந்துகளை கொடுத்து வந்தார். அபரிமிதமான புகழை பெற்ற அவர் சுற்றுப்புற கிராமங்களிலே மருத்துவராக புகழ் பெற்றார். ஒருமுறை பக்தனின் கண்களில் ஒன்று வீங்கிய கண்விழிகள் சிவந்து இரண்டு விழிகளிலும் இரத்த கட்டி இருந்தது. ஷீரடியிலே எந்த மருத்துவரும் கிடைக்கவில்லை. ஏழை அப்பாவி பக்தன் சோகத்திலே கண்களை பாபாவுக்கு காண்பித்தான். பொடியாக்கிய செங்கோட்டையினுடைய இரண்டு உருண்டைகளை பாபா எடுத்து உடனடியாக அந்த கண்களிலே வைத்தார். பாபா மீது தீவிர பக்தி கொண்ட அந்த அப்பாவி பக்தர் தனது நோயுற்ற கண்களை குணப்படுத்துமாறு பாபாவிடம் வேண்டுகோள் விடுத்தார். பாபா தூளாக்கிய செங்கோட்டையை இரண்டு உருண்டைகளாக செய்து அவனது இரண்டு கண்களிலும் இட்டு மேலே ஒரு துணியை போட்டு கட்டினார். இந்த சம்பவம் பாபா பிரிய பக்தரான ஸ்ரீ பாபா சாஹேப் டேங்லேயுடன் நடந்தது. யாரோ ஒருவர் கண்மை கொண்டு வருவார்கள், பசும்பாலிலே யாரோ கட்டு கட்டுவார்கள், குளிர்ந்த கற்பூரத்தால் ஆன வில்லையை ஒருவர் வைப்பார், ஒருவர் மருந்து பொட்டலம் கொடுப்பார். கண்களிலே வீக்கம் ஏற்பட்டால் பொதுவாக யாராவது கண்களிலே பசும்பால் கட்டு கட்டுவார்களா, அல்லது யாராவது கண்மை இட்டு விடுவார்களா? ஒருவர் கண்களுக்கு குளிர்ச்சியை வழங்க கற்பூரம் அல்லது தைலத்தை தடவி விடுவார். பாபாவினுடைய தீர்வு தனித்துவமானது. ஒவ்வொரு உருண்டையையும் கையிலே எடுத்தார். இமைகளை தூக்கி கண்களை நிரப்பினார். பின்னர் அதன் மேல் கட்டு கட்டினார். ஆனால் பாபாவினுடைய பரிகாரங்கள் பொதுவாக சிருஷ்டி மற்றும் விதிகளுக்கு முற்றிலும் எதிரானவை. பாபா தானே இடித்த செங்கோட்டையின் ஒவ்வொரு உருண்டையும் கையில் எடுத்து பக்தரின் ஒவ்வொரு கண்ணிலும் வைத்து ஒரு துணியை போட்டு கட்டுவார். மறுநாள் அந்த கண் கட்டு அகற்றப்பட்டது. மேலிருந்து குளிர்ந்த நீரை கண்களிலே ஊற்றினார். வீக்கமெல்லாம் போய்விட்டது. கண்கள் தூய்மை அடைந்தன. இரண்டாம் நாள் கண் கட்டு அகற்றப்பட்டது. கண்களில் நீரை ஊற்றி கண்கள் சுத்தம் செய்யப்பட்டன. இதன் விளைவாக ஆச்சரியப்படும் விதமாக கண்களின் வீக்கம் குறைந்து கண்கள் முற்றிலும் சுத்தமானது. கண் போன்ற மென்மையான பகுதி ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாயிநாத்.